அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான் பேசுகிறேன் ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமிலிருந்து. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் மனது நன்றிகள். இன்றைக்கி என்ன நம்ம இப்போ டாபிக் புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லேர்னிங் வீடியோ. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்டு இருந்த எதிர்பார்த்துருந்த ஒரு வீடியோ. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரெண்டை வந்து ப்ரிடிக் பண்ண முடியும், அல்லது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம ட்ரேடோ அல்லது இன்ட்ராடையோ அல்லது பொஷனை ஏதோ ஒன்று நம்ம எப்படி நம்மளோட பொஷனில் வந்து நம்ம மாற்றிக்கிறதுக்கோ அல்லது புதுசாக ஒரு பொஷனில் எடுக்கிறதுக்கோ முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளேலிஸ்ட் இருக்குது. டெக்னிக்கல் அனலிஸ்ட் மாஸ்டர் கோர்ஸ் வெபினார் இன் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஒரு 13 வீடியோ இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் எப்படி பண்ணலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது, ஒரு புது வகையான மெத்தடை எப்படி பயன்படுத்தி நம்ம ட்ரேட் பண்ண முடியுங்கிறது இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கடுத்து ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பேசிங் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ரெண்டு பிளேலிஸ்ட்டில் ஒரு அரௌண்ட் ஒரு 20 வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தா மட்டுமே போதும் அப்படின்ட்டு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஓம்பில் வந்து ஒரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் கற்றுருந்தால் ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் நீங்கள் நான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய டெய்லி போஸ்ட் மார்க்கெட்டோட ரிவ்யூவாக இருக்கலாம், அல்லது வீக்கோட ரிவ்யூவாக இருக்கலாம், அல்லது நான் எடுக்க போகிற அல்லது எடுத்துகிட்ருக்கிற லைவ் ட்ரேட் அல்லது போயிட்டுருக்கிற ட்ரேடில் இருக்கக்கூடிய எலமெண்ட் நான் எப்படியெல்லாம் ஆட் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுங்களும் இதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கிளிஸ்டர் கிரியா புரியும். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போய்டுவோம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன்னஸ்னா என்ன. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம தெளிவாக கற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ட்டை பார்த்தா கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்மளால் ட்ரெண்டை வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ். ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா ஃபஸ்ட்டு என்ன அது முதல் சொல்லுங்கள் அப்படின்னா, ஸோ என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்கோ எல்லா கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா பை செல் வந்து நடந்துகிட்ருக்கும். ஆனால் பெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பை ஆர்டர் எடுத்திருக்கேன், நான் வந்து செல் பண்ணி க்ளோஸ் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன்னா நான் வந்து ஒரு கவுண்ட்டாக இங்கே கன்சிடர் பண்ணிப்பேன். ஸோ அது ஆப்ஷனாக இருக்கலாம் அல்லது ஃபியூச்சராக இருக்கலாம். ஆல்ரெடி பொஷனில் எடுத்தவங்க அவங்களோட பொஷனில் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தால் அவங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு நம்பராக வந்து கன்சிடர் பண்ணப்படுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் என்னென்னு சொல்ல முடியும். ஓகேங்க, இதை வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஸோ 1 April வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கான்ட்ராக்டை வந்து பி அப்படிங்கிட்ட வந்து வாங்கியிருக்காரு. மேபி இது ஸ்டாக்காக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸாக இருக்கலாம், என்ன ஒன்று. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பி கிட்டேருந்து ஒரு 10 கான்ட்ராக்டை வாங்கியிருக்காரு. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, ஏ அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு, பி அப்படிங்கிறத விற்றுருக்காரு. இதை இன்னொரு முறை நோட் பண்ணிக்கோங்க, ஏ வாங்கியிருக்காரு ஆனால் வித் அவர் க்ளோஸ் பண்ணல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி செல் பண்ணியிருக்காரு, அவர் பை பண்ணி க்ளோஸ் பண்ணல. ஸோ இங்கே என்ன கான்ட்ராக்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10 கான்ட்ராக்ட் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ இந்த ஓஐ என்னன்னு கேட்டிங்கன்னா 10. செகண்ட் என்ன நடந்தது அப்படின்னா ஏ அண்டு பி வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சி அப்படிங்கிறவர் டி கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கான்ட்ராக்டாக பை பண்ணிட்டாரு. அப்போ ஆல்ரெடி 10 கான்ட்ராக்ட் ஓப்பனில் இருக்குது, இப்போ 20 கான்ட்ராக்ட் உள்ளே வந்துடுச்சு. அப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 30 கான்ட்ராக்ட் ஓப்பனில் இருக்குது. அப்போ இந்த 30 கான்ட்ராக்ட் வந்து பை பண்ணவங்க செல் பண்ணாமல் வச்சுருக்காங்க, செல் பண்ணவங்க பை பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதனால் இப்போ வந்து 30 கான்ட்ராக்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ 3 April பார்ப்போம். 3 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒரு 10 கான்ட்ராக்ட் டி கிட்ட செல் பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன நடந்தது, ஆல்ரெடி 20 கான்ட்ராக்ட் 30 கான்ட்ராக்ட் ஓப்பனில் இருந்தது இல்லைங்களா, அதில் ஒரு 10 கான்ட்ராக்டை மட்டும் இன்னொருத்தருக்கு கட் பண்ணி வெளியே தள்ளுறாங்க. அப்படின் போது அதில் 10 குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகிடும். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு, 20 ஆகிடுச்சு. அப்புறம் 4 April வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் ஏபிசிடி இல்லாமல் இ அப்படிங்கிற உள்ள வராரு. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 20 கான்ட்ராக்டை வந்து சி கிட்டேருந்து வாங்கிட்டார். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஒரு சர்க்குலேஷனுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ சி வந்து ஆல்ரெடி உள்ளே இருக்கார், இ உள்ளே வந்திருக்காரு, அவர்கிட்ட இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சர்க்குலேஷன் மட்டும் தான் நடந்திருக்கு. இங்கே புதுசாக கான்ட்ராக்ட் எதுவும் கிரியேட் ஆகலை. அதனால் ஜஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சேம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தான் நான் ஷார்ட்டாக ஒரே லைனில் சொன்னேன். ஒருத்தர் பையர் இருக்காரு, பை பண்ணிட்டாரு, க்ளோஸ் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னா அது ஒரு கான்ட்ராக்ட். ஒருத்தர் செல் பண்ணிட்டாரு, பை பண்ணாமல் இருக்காரு அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட். ஒருத்தர் பை பண்ணி செல் பண்ணாமல் இருக்காரு, ஒருத்தர் செல் பண்ணி பை பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு போது தான் ரெண்டும் சேர்ந்து ஒரு 1 குவான்டிட்டியாக ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய டவுட் மெஜாரிட்டி கிளியர் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு எங்கெங்க நான் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும், என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா,
இதை வச்சு ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் பார்ப்போம். மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட்டில் வந்து லாங் பில்டப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து நாலு நேம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், இந்த நாலு நேம் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் லாங் பில்டப்பு, லாங் அன்வைண்டிங், ஷார்ட் பில்டப்பு, ஷார்ட் கவரிங்னு சொல்லிட்டு ஒரு நாலு கேட்டகரி இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஒன்றே ஒன்று, இப்போ ஷார்ட்டாக நான் ஒரே லைனில் சொல்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பை எடுத்திருக்கீங்க, செல் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறீங்க, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் பை பண்ணுறீங்க, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகிட்டே இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது பேர் என்ன, அப் ட்ரெண்டு. மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஏறுது, ஓகேங்களா? ஸோ இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டுருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே இருக்குது, எல்லாம் புது புது கான்ட்ராக்டாக வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, பை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரைஸும் ஏறுது, ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நிறைய பேர் உள்ளே வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க, கான்ட்ராக்ட் புதுசாக கிரியேட் பண்ணதுன்னா இது பேர் லாங் பில்டப். அப்போ லாங் பில்டப் படி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், லாங் பில்டப் இருக்கக்கூடிய ஸ்டாக்லலாம் நம்ம பை தான் பண்ணணும், செல் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் லாங் பில்டப் அடுத்து என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஒன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஆல்ரெடி யாரெல்லாம் பை பண்ணியிருக்காங்களோ அவங்க அவங்களோட பொசிஷனில் கட் பண்ணாங்க அப்படின்னா அது செல் வேல்யூ ஆகிடும். அதனால் ஆல்ரெடி இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒன்ஸ் லாங் பில்டப்க்கு அப்புறம் மார்க்கெட்டில் என்ன தான் கிரியேட் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, லாங் அன்வைண்டிங். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆல்ரெடி லாங் யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவங்க கட் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு அர்த்தம், அல்லது இது ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது, ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா கீழே இறங்கியே வந்துட்டு இருக்குதுங்க, ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெண்டுமே வந்து சிங்கிள் சைடில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்ட், ஷார்ட் வந்து பில்டப். ஷார்ட் பில்டப்னா என்ன, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் இருக்குது, மார்க்கெட் வந்து பீரிஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா டிக்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இதை கிளியராக வந்து ஷார்ட் பில்டப்பு, மார்க்கெட்டில் வந்து புது செல்லர்ஸ் உள்ள வந்துட்டுருக்காங்க, மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது பை, ஸோ இது லாங் பில்டப்பு. ஆனால் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புதுசு புதுசாக உள்ள வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின் போது வந்து ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்குதுன்னா அது பேர் வந்து ஷார்ட் பில்டப். அதுக்கடுத்து கடைசியாக, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, ஷார்ட் பில்டப் கருத்து செல் பண்ணுவனால என்ன பண்ணுவோம், கம்பல்சரி பை பண்ணுவோம், கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகும், அங்கேருந்து ப்ரைஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி செல் பண்ணவங்க கட் பண்ணுறாங்க, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பை, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் போது ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது செல். ஸோ ஒரு பெரிய பைக்கு அப்புறம் ஒரு பெரிய செல்லுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் அவங்க வச்சுருக்கிற குவான்டிட்டியை வந்து வெளியே எடுப்பாங்க, அல்லது அதாவது ஆல்ரெடி செல்லில் இருக்காங்கன்னா பை பண்ணி கட் பண்ணி வெளியே வருவாங்க, ஆல்ரெடி பையில் இருக்காங்கன்னா செல் பண்ணி கட் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் அன்வைண்டிங்கோ அல்லது ஷார்ட் பில்டப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிரியேட் பண்ணப்படும். அப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது லாங் பில்டப்பும் ஷார்ட் கவரிங் மட்டும் நம்ம பார்த்தாலே முக்கால்வாசியான ட்ரெண்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த விஷயங்கள் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது இது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷார்ட் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேவோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பார்த்தாலே போதும், இதே வந்து மீடியம் டேர்ம், ஓகேங்களா? ஸோ இது லாங் டேர்ம் அப்படிங்கிறதோட மீடியம் டேர்ம் அப்படின்னு கரெக்டான வேர்டு. இதே நீங்கள் மீடியம் டேர்முக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரெண்டே கேட்டகரி தான், ஒன்று ஷார்ட் டேர்ம், இன்னொன்று வந்து மீடியம் டேர்ம். ஷார்ட் டேர்மில் நீங்கள் பர் டே அதாவது இன்ட்ராடே அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி இன்ட்ராடே பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒன் டேவோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கிட்டால் போதும். இதே வந்து லாங் டேர்ம் நீங்கள் பார்க்கணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொஷன் வந்து ஒரு ஃபைவ் டு டென் டேஸ் ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் மீடியம் டேர்ம் சொல்லப்படக்கூடிய அஞ்சு டேவோட அஞ்சு நாளோட ஆவரேஜை வந்து நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும். அப்போ தான் உங்களால் அடுத்த பொசிஷன் அப்படிங்கிறது எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இது கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன ஒரு சார்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது பேர் என்ன, ஸ்ட்ராங்காக இருக்குது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ப்ரைஸும் ஏறினே போயிட்டுருக்கு, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேஷனும் அதிகமாகிட்டே இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு மெத்தட். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் டவு தேரியை பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு பை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட லெவல், நான் வந்து ரவுண்ட் நம்பர் அப்படிங்கிறது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லெவல், அந்த மாதிரி ஏரியாவில் மார்க்கெட் வந்து புல் பேக் கொடுக்கும்போது அகெயின் வந்து நீங்கள் பை பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கணும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும்,
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயங்கள் இருக்குது, டவுன் ட்ரெண்டு. ஸோ வால்யூம் நல்லா ட்ராப் ஆகணும், அதே சாரி ப்ரைஸ் நல்லா ட்ராப் ஆகணும், வால்யூம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுனாக இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நல்லா டவுனாக இருக்கணும், அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ட்ரெண்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் அப் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப் ஆகுதுன்னா அதை நம்ம வீக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இம்பேலன்ஸாக வந்து மார்க்கெட்டில் எப்போல்லாம் ப்ரெஷர் வருதோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அப்புனா எல்லாமே அப்பு, டவுனாக எல்லாமே டவுன். இது ப்ரைஸாகவும் இருக்கட்டும், வால்யூமாக இருக்கட்டும், இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ஷார்ப்பாக அமையும். ஓகேங்களா, இதை தான் புல்லிஷ் தனியாக பியரிஷ் தனியாக போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ட் அனலைஸ்க்குள்ளே போக போகிறோம். சார்ட் அனலைஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது ஆப்ஷனில் மட்டும்தான் இங்கே பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இதை நம்ம ஃபியூச்சர்லையும் பயன்படுத்த முடியும். ஸோ ஃபியூச்சரில் பயன்படுத்துக்கு ரெண்டு வெப்சைட் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். என்ன ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஸ்டா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு வெர்ஷனில் மட்டும் தான் உங்களால் ஃபியூச்சர் அனலைஸ் பண்ண முடியும். பட் பார் சார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பனாகவே இங்கே ஃபியூச்சர் டேஷ்போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து இங்கே ஷார்ட் பில்டப்பு, ஸோ ஷார்ட் கவரிங், ஸோ வந்து லாங் பில்டப்பு, லாங் அன்வைண்டிங் சொல்லிட்டு இது நாலுமே வந்து டாப் ஃபைவ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஆனால் நீங்கள் மொத்த சார்ட்டே நீங்கள் இங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு வெர்ஷனில் தான் வரும். இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர் பில்டப் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பில்டப் தனியாக இருக்கும், ஷார்ட் கவரிங் தனியாக இருக்கும், அதே வந்து ஷார்ட் பில்டப் தனியாக இருக்கும், லாங் அன்வைண்டிங் தனியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்கோட நிலைமை என்ன அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கடுத்து இன்னொரு சைட் இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து trendline.com. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் LYNE ஓகேங்களா, ஸோ LYNE கிடையாது, trendline.com அப்படிங்கிற இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு F1 போயிட்டு நீங்கள் ஃபியூச்சர் டேஷ்போர்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ட் வந்து நிற்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கோட என்ன பில்டப்பில் அது இருக்குது, லாங் பில்டப்பா, ஷார்ட் பில்டப்பா, ஷார்ட் கவரிங்காக எல்லாமே உங்களுக்கு தெளிவாக அங்கே கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஃபியூச்சரோட ஹீட் மேப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ முன்ன என்ன பார்த்தீங்க, ஒரு லிஸ்ட்டாக பார்த்தீங்க, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஹீட் மேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் தனித்தனியாக பார்க்க முடியும். ஸோ இப்போ லாங் பில்டப்பை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ லாங் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும் எனக்கு தனியாக வந்து நிற்கிது. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சோலா ஃபின் சர்வீஸ் இருக்குது. ஓகேங்களா, சோலா ஃபினான்ஸ் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன, இப்போ இருக்கிறதுலே வந்து அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பனில் இருக்கக்கூடிய லாங் பில்டப் வந்து சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஷார்ட் கவரிங் தேவையில்ல, ஸோ ஷார்ட் பில்டப் இருக்குது. ஸோ லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஷார்ட் பில்டப்பை நீங்கள் எடுத்திங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் நல்லாவே வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுலேயும் கண்டினியூவாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டே இருக்குது, அப்போ வந்து மார்க்கெட் நல்லா டவுனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாங் பில்டப்னால் என்ன, மார்க்கெட்டில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது எல்லாமே பையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டவுன் தேரியை பயன்படுத்தி மீதி எல்லா அனலைஸை பயன்படுத்தி நீங்கள் லாங்கை மட்டும் ட்ரை பண்ணணும். அதே ஷார்ட் பில்டப் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக செல் சைடில் இருக்குது, இதில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே போயிட்டே இருக்கும், ட்ராப் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா பியரிஷ் மோடில் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வால்யூம் அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்லலாம் நீங்கள் பையிங்கை ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து செல்லிங்கை மட்டும் ட்ரை பண்ணியிருக்கணும். அப்போ லாங்கில் ஆல்ரெடி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, லாங்கை வந்து கட் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மாடரேட்டாக பியரிஷில் தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ மாடரேட்டாக பியரிஷில் இருக்கிறதுனால இது பியரிஷ் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி ஆல்ரெடி ஷார்ட் பண்ணி வச்சுருக்கவங்க அவங்க ஷார்ட்டை கட் பண்ணிட்டு வெளியே வருவாங்க, அது ஷார்ட் கவரிங் அப்படின்னும். இந்த இடத்துல மாடரேட்டாக புல்லிஷில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கீழே வந்தது, இப்போ கொஞ்சம் வந்து கவரை மேலே வருது. அப்படின் போது ஆல்ரெடி செல் பண்ணவங்க இதை கட் பண்ணிட்டு வெளியே வராங்க, இதை தான் ஷார்ட் கவரிங் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் கட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டாக் ட்ரேடிங் அல்லது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருவோம். இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை நீங்கள் எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு டிப் மட்டும்தான், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது எல்லாருமே செல்லுறது தான், பையர் கிடையாது. அப்போ செல் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
18,500 காலை வந்து பெரிய லெவலில் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பார் அதை தான் காட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலோட டெல்டா என்னவாக இருக்குது, புட்டோட டெல்டா என்ன இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் என்னவாக இருக்குது, எவ்வளோ கான்டக்ட் ஓப்பனில் இருக்குது, இது எல்லாமே இந்த பாரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய லெவலில் இந்த 18,500 வந்து காலில் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த 18,500 மேலே மார்க்கெட் வந்து போகாது அப்படின்றதுக்காக தான் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பையரோட வியூ பாருங்களேன். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு வியூ எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 5,000 to 10,000 கொடுத்துட்டு ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன வியூவில் பை பண்ணுறோம், மார்க்கெட் வந்து மேலே போகும்னு சொல்லிட்டு நம்ம பை பண்ணுறோம். ஆனால் நம்ம எவ்வளோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், வெறும் 5 to 10,000 தான். ஆனால் இங்கே 18,500 அந்த காலை ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 1 lakh வேணும். ஆனால் அவங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக எவ்வளோ இருக்கும், ஒரு 10 to 15 points தான் இருக்கும். ஒரு 10 to 15 points கவர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அந்த இடத்துல 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கானா, அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவனோட அனலைஸ் எவ்வளோ தெளிவாக இருக்கும், அதை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா சார்ட்டையும் நீங்கள் செல்லிங் சார்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். பையிங் சார்ட்டாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக புரியாமல் போயிடும். இது எல்லாம் செல்லோட பார் தான், பையோட பார் கிடையாது. அது காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி, அது ஒன்லி ஃபார் த செல். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் அப்படிங்கிறது, இது கிரியேட் பண்ணுற எல்லாருமே இன்ஸ்டியூஷன் தான், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆட்கள் கிடையாது. பெரிய லெவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இன்ஸ்டியூஷன் தான். ஸோ இது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்கணும், பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கவே கூடாது. சரிங்க, இது இப்போ வந்து இதை வந்து இப்படி சொல்லிட்டீங்க. அப்போ சேஞ்ச் இன் ஓயினா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள். இப்போ சேஞ்ச் இன் ஓயினா என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு கான்டாக்ட் வந்து க்ரௌட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்னா, அந்த சேஞ்ச் இன் ஓஏ அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி அதை கட் பண்ணிட்டு வெளியே போகலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சேஞ்சஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்கலாம். அப்போ புதுசாக வந்து மார்க்கெட்ல வந்து பார்ட்டிசிபேஷன் அதிகமாக ஆச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் இன் ஓஏன்னு சொல்கிறோம். இது டெய்லி வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அதே சமயத்தில் இந்த பார் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிளியராக இருக்கும், 5 minutes ஆனால் லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ ஈவன் ப்ரீமியம் மோஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes உங்களுக்கு 5 to 10 minutes நான் தாராளமாக சொல்லுவேன், 5 to 10 minutes அப்படிங்கிறது உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாருமே என்ன பாருன்னு கேட்டிங்கன்னா செல்லு தான், பைக் அடவே கிடையாது. அப்போ பெரிய லெவலில் ஷார்ட் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா 18,500, அதுக்கடுத்து ஷார்ட் எங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 18. அப்போ மார்க்கெட்டோட பார்ட்டிசிபேட் மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஏன்னா இன்ஸ்டியூஷனல் அவன் தான் செல் பண்ணுறான். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 18 to 18,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட் இதை தாண்டி போகாதுன்னு சொல்லி பிலீவ் பண்ணி இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஸோ பெரிய லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 17,000 தான். ஸோ இந்த 17,000 தான் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,500, 17,600, அதே சமயத்தில் 17,700 ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி 100 points வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எவ்ரி 500 points தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த 50 levels எப்பயுமே கன்சிடர் பண்ணிக்காதீங்க, ஏன்னா 50 levels அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ சேஞ்ச் இன் ஓயினா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் அந்த லாக் பில்டப்னா என்ன, ஷார்ட் பில்டப், ஷார்ட் கவரிங், அதே வந்து லாங் அன்வைண்டிங் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே பேஸ் பண்ணி உங்களோட பொசிஷனில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஃபியூச்சர் பண்ணுறதா இருக்கலாம், இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறத அதிகப்படுத்த முடியும். இங்கே லாங் பில்டப் பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்டி அப்படின்னா இன்ட்ராடே. ஓகேங்களா, இதே வந்து வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்னா மீடியம் டேர்ம். ஸோ மீடியம் டேர்மில் இருக்கக்கூடியதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் டேர்மில் லாங் பில்டப்பில் இருக்குது என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஏபிபி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பில்டப்பில் இருக்குது. அப்போ இதை நீங்கள் லாங் பில்டப்பில் இருக்கிற ஸ்டாக் அப்படின்னா இதை உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, சப்போர்ட்டில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம். அப்போ இதையோடு நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் ஆப்ஷனையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேட் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதாங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்டு. ஸோ இதில் ஏதாவது கேள்விகள் டவுட்டுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. புது ஒரு நல்ல பதிவுகளும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.